வணக்கம். கோவை உருமாண்டம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி ஒன்று மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பண்ணாரி மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. புரட்டாசி மாதம் தொடங்கியதை முன்னிட்டு ஏழு தாசர்களை வரவழைத்து அவர்களுக்கு தலைவாளையிட்டு அதில் தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, காணிக்கை, உப்பு, புளி, மிளகாய், அரிசி, பருப்பு, பச்சை பயறு, பாகற்காய், வெண்டைக்காய், கத்தரி, சனி, அவரைக்காய், கொத்தவரங்காய், அரசாணிக்காய், சேனைக்கிழங்கு உள்ளிட்டவைகளை படையல்களாக வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அப்போது ஏழு தாசர்கள் ரங்கநாதரை வேண்டி சங்கு ஊதி பாடல்கள் பாடினர். அதன் பின்னர் பக்தர்கள் அனைவரும் ஏழு தாசர்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த படையலை தொட்டு வணங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மாப்பிள்ளை விநாயகர், பண்ணாரி மாரியம்மன், தலவிருட்சம் உள்ளிட்டவைகளுக்கு சுற்று பூஜைகள் செய்யப்பட்டு நிலா தெரியும்படி கண்ணாடி வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு கண்ணாடியில் பக்தர்கள் பௌர்ணமி நிலாவை பார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் பௌர்ணமி குழு நிர்வாக பொறுப்பாளர் தேவேந்திரன், குழுவைச் சேர்ந்த சின்ன ராமகிருஷ்ணன், ஜெயபிரகாஷ், விஜயகுமார், பொன்னுசாமி, பானு நாகராஜ் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். நன்றி.